நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். தமிழகத்தில் நேற்று மட்டும் 67 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 10,000 மழைக்கால சிறப்பு முகாம்களை தொடங்கி வைப்பதன் அடையாளமாக சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் மருத்துவ முகாமை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், டெங்குவை கட்டுப்படுத்த கடந்த 3 மாதங்களாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்குவிற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களில் தற்பொழுது 607 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தமிழகத்தில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று முதல் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை 10,000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். டிசம்பர் 31 வரை 10 ஞாயிற்றுக்கிழமைகளும் 10 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. 10 முகாம்களிலும் ஒவ்வொரு முகாமுக்கும் குறைந்தபட்சம் 1,000, அதிகபட்சம் கடந்த மாதம் கூட 1,000 என்று அறிவித்தோம். 2,000 மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டது. ஆர்பிஎஸ்கே அந்த வாகனங்களின் மூலம் நடத்தப்படுகிற முகாம்கள் போன்ற முகாம்களின் மூலம் 2,000 மேற்பட்ட முகாம்கள் 1,000 என்று அறிவிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று முதல் 10 இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.